திராவிட சூரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே என் அருண் நேரு. அப்ப ரோட்ல வச்சு சொன்னதான் அவர் சினிமா நடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறேன் சார் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு அஞ்சாறு லைன் சொன்னார். அதில் எனக்கு ரெண்டு டெக்னீஷியனாக நீங்கள் எங்கே வேணால் போகலாம் சார், இது டிப்பிக்கலாக இந்த ஊர் மூஞ்சி, இது தாண்டி இது எங்கேயும் போகாது அப்படின்னா தெலுங்குக்கு போனது, மலையாளத்துக்கு போனது, ஹிந்தி ஹிந்தியில் வந்து அவங்களுக்கு எனக்கு பிடிச்சது, அவங்களுக்கு அது பொறுப்பாக அது தோணிருக்குல்ல, அது அது இன்னும் வர அது எப்படி சொல்கிறேன் எனக்கு உண்மையாக தெரியல. குட் டேக் முடிச்சுட்டு அவங்களும் ரமேஷ் வந்தாங்க படம் வந்து வாபஸ் பண்ணாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு பத்து பத்தி. இப்போ விடுதலையிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸு, இப்போ நீங்கள் மெரி கிறிஸ்மஸ் எடுத்துக்கலாம், ஜவான் எடுத்துக்கலாம், நீங்கள் லீடாக பண்ணாத நெகட்டிவ் ஷேட் பண்ணுற கேரக்டர்ஸ்லாம், மும்பைக்கர் மாதிரியான படங்களில் ஒரு கேரக்டர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நரேஷன் வந்து ஒரு டெபியூ ஃபிலிம் மேக்கரோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்ரீராம் ராகவன் சார் மாதிரி, வெற்றி சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர்ஸோ வந்து நரேட் பண்ணும்போது உங்கள் மூளை கதையை யோசிக்கும், பட் இதை பண்ணலாம் வேணாம், இதை எப்படி பண்ணலாம், இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் உங்கள் மூளை யோசிக்கும்? இப்போ இதே கேள்வியை உங்களை போல் வேறு யாரார் கேட்குறாங்களோ கேட்குறவங்கள தம்ம தான் பதில் வரும். இதுக்கு ஒரு ஸ்டெடியான பதில் இல்லை, அந்த மாதிரி தான் இதுக்குன்னு ஒரு பதில் இல்லை. சரி, இதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு ஒரு பதில் இல்லைல்ல. நம்ம எல்லா நாள் நாமளாக இருந்தாலும் எல்லா நாளும் எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா நோடியும் நம்ம ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நமக்கே சில நாள் தெரியாதுல்ல, இன்றைக்கே நம்ம டல்லாக இருக்கும் தெரியாது, இன்றைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியாது, ஒரு விஷயத்துக்கு ஏன் கோவப்பட்டோன்னு தெரியாது. அதே மாதிரி விஷயத்துக்கு ஒரு முறை கோவப்படாமல் தன்மையாக ஹேண்டில் பண்ணியிருப்போம், சில சமயம் நம்மளை மீறிக்கவும் வந்திருக்கோம். அந்த கோவத்துக்கான காரணம் எதுவாக நடக்குது, முன்னாடி நடந்ததாக இருக்கலாம், அப்போ நடந்த காரணமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி இதுதான் காரணம் கிடையாது. இப்படி ஃபிக்ஸடாக வேலை செய்ய முடியுமா எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் ஒரு ஃபார்மேட் வச்சுருந்தேன். சம்டைம்ஸ் எல்லாத்தையும் தாண்டினது இருக்கும், சில பேர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். இப்போ மெரி கிறிஸ்மஸ்னால் கிளைமேக்ஸே தெரியாது, பட் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்தது. விடுதலை வந்து இதுதான் நடக்கும்னு அவருக்குமே தெரியாது, வெற்றி சாருக்குமே தெரியாது, அது நடந்தது. நாங்கள் இதை அங்கே ரோட்டடம் போவோம் ஃபெஸ்டிவல் போவோங்கிறத எதிர்பார்க்கல. அங்கே மக்கள் எப்படி எதிர்பார்க்க, இது நாலு மணி நேரம் படத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தம். அவங்க சரியாக ரியாக்ட் பண்ணி, ஆக்சுவலாக அது கிடையாது, அது வந்து டைரக்டரோட கட்டது, அது தியேட்டருக்கு வராது. ஆனால் அதுக்கு அவங்க ரிசீவ் பண்ணுது, இது எதுவுமே எதிர்பார்க்கல. ஸோ அவர் இந்த படம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் ஒருத்தருக்கும் அது வேறுபடும். இப்போ மணிகண்டன் வந்து மொத்த ஸ்கிரிப்டையும் முடிச்சுட்டு தான் ஷூட்டுக்கு போகிறார், அது ஃபுல் பேப்பரில் இருக்கும். அது உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் எதை மாற்றுறது என்ன வேணாலும் உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவரோட, இது அவரோட ப்ராக்டிஸு. இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். இப்போ விஸ்கின் சார் படம் பண்ணுறேன், எனக்கு ஒரு எனக்கு சைக்கோ படம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு பண்ண ஒரு அஞ்சாறு லைன் சொன்னார். அதில் எனக்கு ரெண்டு எனக்கு அஞ்சாறுமே பிரமாதமாக இருந்தது. அதில் ஒரு ரெண்டில் நான் இந்த ரெண்டு நல்லா இருக்கும், தானு சாருக்கு பிடிச்சிருந்தது, தானு சார் ஃபஸ்ட்டு இது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அப்புறம் இதுக்கு எனக்கு ஒரு அது ஒர்க் பண்ணி முடிச்சு ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டூ ஹவர்ஸ் ஒன்று சொன்னார் எனக்கு இப்போ இது இவரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அப்ரோச் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரே ஆள் அப்படி இருக்க முடியாது. நம்ம அந்த சமயத்தில் ஏற்படும் அந்த இம்பேக்டும் அந்த நபர் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற கம்ஃபர்டபுளும் நம்பிக்கையும் தான் அந்த படத்தை சூஸ் பண்ண வைக்கிது. 50 படம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அது தமிழ் ஒரு ஒரு மைல்கல். ஆனால் நீங்கள் நிறைய இடங்களில் இன்டர்வியூஸ்மே நீங்கள் சொல்லியிருந்திருக்கீங்க, ஒரு தடவை ஒய்ஃப் மேலே கை வச்சு இனிமேல் ஆடிஷன் போக மாட்டேன், நடிக்க போக மாட்டேன். பையன் மாசமாக தாங்க, அவன் 6 மாதம் நினைக்கிறான். அப்போ ரோட்டில் வச்சு சொன்னதான் அவன் இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறது. ஆனால் 50 படம்ன்றது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த ட்ராவல் பற்றி கேட்குறேன், நான் 50 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சினிமாவில் அப்படின்றது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குல்ல. உண்மையாக எனக்கு என்ன சொல்கிறது, உண்மையாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தெரியல பதில் இல்லை. நான் வேணால் யோசித்தான் பார்க்கணும். இல்லை ஒரு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் என் லைஃப்பில். நான் இப்படிலாம் வந்து மன் அடித்து இவ்வளோ பெரிய மனுஷங்களோட வேலை செஞ்சு
இவ்வளோ பேரோட அன்பை வந்து நான் பெறுவேங்கிறலாம் கற்பனை கூட பண்ணி பார்க்காது. நான் கற்பனை கூட பண்ணதில்லை. சின்ன வயசுல ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு மேடையில் இருக்கேன், நிறையா கூட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வரும். அது நிஜமாகவும் எதிர்பார்க்கவே இல்லை நான். ஸோ அப்புறம் நான் சொல்லுவேன், என் மூஞ்சியை வந்து தமிழ்நாட்டை தாண்டி படம் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் மணிகண்டன் கூட சொல்லியிருக்கேன். டெக்னீஷியனாக நீங்கள் எங்கே வேணால் போகலாம் சார், இது டிப்பிக்கலாக இந்த ஊர் மூஞ்சி, இது இது தாண்டி இது எங்கேயும் போகாது அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். நான் தெலுங்குக்கு போனது, மலையாளத்துக்கு போனது, ஹிந்தியில் வந்து அவங்களுக்கு எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் ஆச்சரியங்கள் தான். வந்து அதுக்கு எதுக்கும் நான் காரணமானு கூட என்னால் யோசிச்சு சொல்கிறது யோசிக்க முடியல. அது வேலை செஞ்சோம், ஏதோ ஒரு அப்போதைக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டேன். ஏன்னா தொடங்கும்போது இதை பற்றின எந்த புரிதலும் இல்லை. இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், விடுதலையில் ஒரு வசனம் வரும், போய் சேர வேண்டிய இடம் முக்கியமாக போகிற பாதை முக்கியமானு இருக்கு. பல சமயம் போய் சேர்றப்பா போகிற பாதையில் கிடைக்கிற அனுபவங்கள் நம்ம போய் சேர வேண்டிய இடத்தையே அது மாற்ற முடியும் அப்படின்னு. ஸோ சார், அது என் வாழ்க்கையோட பொருந்தது தான் சொல்லுவோம். நாங்கள் ஆரஞ்ச் ட்ரெயின் சொல்லியிருக்கோம், ஜேர்னி இஸ் டெஸ்டினேஷன் ஆரஞ்ச் ட்ரெயின் போட்டு. ஸோ பிரயாணம் தான் இங்கே சுவாரஸ்யமானது. அதில் இது இதெல்லாம் ஒரு மைல் கற்று, 25, 50, 100 ஒரு மைல் கல்லது. ஆனால் மைல் கல்லில் உட்காந்து அதை கொண்டாடுற அளவுக்கு ஒன்றும் அப்படி எப்படி சொன்னதில்ல, ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். பட் ஆனால் பிரயாணங்கிறது அது வாட்டுக்க தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஸோ அந்த பிரயாணம் தான் அதோட அழகு. ஸோ அது இன்னமும் அது எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் இவ்வளோ நாள் நடந்தது எப்படி நான் திட்டமிடலையோ, அதனால் நான் சரி காலம் என் தோழன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுனால அப்படியே பிரயாணம் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோ ஸோ அது பாலைவனமோ சோலைவனமோ மலையோ கடலோ இல்லை காத்தோ மேகமோ ஏதோ ஒன்று அப்படியே போகிறது தான் அதோட அழகு. ஸோ அப்படி போகிறேன். சூப்பர்ண்ணா. ரெண்டு விஷயம்ணா, ஒன்று வந்து இப்போ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரயாணங்கள் வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து அடுத்த இப்போ உங்களோட நீங்கள் இருக்க ஸ்டேட்டஸ்க்கு அடுத்து இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அடுத்து நம்மளால் அதை பண்ண முடியுமா முடியாதான்ற விஷயத்தை வந்து நீங்கள் அதை நோக்கி நம்மளால் பண்ண முடியும்னு ஓடிட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம டவுன் ஆகும்போது நம்ம இதே ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு யோசிக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு மோட்டிவேட் பண்ணுதா, இல்லை நம்ம அதெல்லாம் ஓகே வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்றதானா? இப்போது இதை ஒரு இடத்துல இருக்கனால இந்த இடத்துக்கு வந்தது தான் கிரேட்டஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஒன்று விஷயத்தை பார்க்கல. இது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எனக்கு அக்கௌண்ட்ஸ் புரியல, தியரி புரியாது. தமிழ் மீடியம் பையன், ப்ளஸ் ஒன் போன போது இங்கிலீஷ் மீடியம், எதுவுமே புரியாது. எக்கனாமிக் எதுவுமே பிடிக்காது, புரியாது. ப்ளஸ் ஒனில் பிட் அடிச்சு மாட்டியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் காலேஜ் போனோம், அங்கேயும் ஒன்றும் புரியல. இப்போ ஏன் புரியல அப்படின்னு தேடும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக ஒரு ஆடிட் அசிஸ்டண்டாக போனோம். இன்னொருத்தர் செஞ்ச வேலையை ஆடிட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் புரிஞ்சிச்சு எனக்கு. அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்ஸ் என்னால் இன்னொரு சொல்லித்தர முடியும். என்னால் நான் வேலை பார்த்துருந்தாலும் பட் அந்த ஃபவுண்டேஷன் அந்த பேசிக் இருக்கு இல்லையா, பேசிக் என்னால் யாருக்காவது டீச் பண்ண சொன்னாங்கன்னா டீச் பண்ண முடியும் என்னால் அக்கௌண்ட்ஸ். ஸோ அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அன்றைக்கி அது எனக்கு பெரிய சக்ஸஸ் எனக்கு. அப்புறம் நான் வேலைக்கு போனபோது நான் நல்லா வேலை செய்கிறேன்னு என் முதலாளி சொன்னாங்க. ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் செய்கிற வேலையை நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. அன்றைக்கி அது எனக்கு சக்ஸஸ். மொழியே தெரியாது, தமிழை தர வராது, இங்கிலீஷ் பேச வராது, ஹிந்தி தெரியாது. துபாய் போகும்போது ஏர்போர்ட்டில் நண்பர்கள் மத்தியில் அழுதுருக்கேன், நான் வீட்டை விட்டு போகிறேன்னு. அங்கே பல நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். ஆனால் அங்கே ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தது வந்து பின்னாடி ஹிந்தி படத்துக்கு உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்கல. பட் அந்த 3 வருஷம் நாங்கள் வேலை பார்த்தது எனக்கு பெரிய பெரிய வெற்றி தான். அது இங்கே 3500 சம்பளம், அங்கே வந்து 12500 சம்பளம்னா அதுக்காக அங்கே போனாங்க. சும்மா இருந்தேன், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அவங்களே டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அது ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துலேயும் இன்னொன்று இருக்குமே ஒழிய இதுதான் அப்படின்னு ஒன்று கிடையாது. பேரும் புகழும் பணமும் தான் பெரிய இடமோ மலைப்பா இருக்கிற இடமோ அப்படிலாம் கிடையாது. அப்போ இருக்கிறதுக்கு என்னென்னவோ தான். இப்போ அந்த கட்டத்தை கடந்துட்டோம். இப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிருக்கு. எங்கெங்கேயோ போயிட்டு வந்து யார் யாரோ பார்த்து மேலே கீழே அடி வாங்கி என்னென்னமோ நடந்து ஒரு ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் சரி,
நம்ம அனுபவத்தின் வாயிலாக ஒரு அடுத்து முன்னாடி எடுத்து போகிறோங்க ஒழிய, அதுக்கு உண்டான கணக்கு மனசு தன்னால் போடும். இது எங்கேயோ தப்பாக இருக்குது, டிஸ்டர்ப் எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு தோணும். இவ்வளோதான், பட் ஆனால் தன்னால் நடக்கும் அது. இட்ஸ் ப்ராசஸ். சில விஷயத்துக்கு நோ சொல்கிறதும் சில விஷயத்துக்கு எஸ் சொல்கிறதும், எஸ் சொன்னால் தப்பாகிடுமோ அப்படின்னு யோசிக்கிறதும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இட்ஸ் அவுட் ஆஃப் யூர் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்த்து என்னன்னு தெரியும், மதிப்பு என்னன்னு தெரியும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்த ஆளுங்க அதை வச்சு ஒரு மதிப்பு என்ன தெரியும். மேபி ஐ லேர்ன் டு சே நோ நோ. ஓகே ஓகே, நோ சொல்றது எப்படின்னு கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும் வருஷத்துல. சூப்பர்ண்ணே. இந்த சேரை பார்க்கும்போது மகாராஜா படத்துக்கு இப்படி அவனோட ஆம்பியன்ஸில் இன்டர்வியூ பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ரொம்ப நல்லா பிரமாதமாக, ரொம்ப நல்ல படம். இத்தனை வில் டாக் அபவுட் தட் ஃபிலிம். முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீசர் உங்களுக்கு காட்டுறேன். அவுட்லைனாக ஷேர் பண்ணலாமா? நான் ஏன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டோம், டேரக்டரோட இன்டர்வியூ விடல. படம் வரப்போகுது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்குது, படம் வரப்போகுது. அதை நம்ம அது படம் வரும்போது பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஓகே ஓகே. ட்ரெயின் எப்படினா போயிட்டுருக்கு? ட்ரெயின் வேகமாக போயிட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டில் ஓடுது. ஓகே. ஆக்சுவலாக இவர் நான் இவருக்கு பின்னாடி அதை காத்திருக்கேன். எனக்கு இவரோட நந்தாளா படத்துக்கு போய் ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் அஞ்சாதே படத்துக்கு போய் அப்புறம் நடுவில் ஒரு படம் ரெண்டாயிரத்தி பன்னாலில் பண்ணலாம் போது சரி, அப்போ டேட்டெல்லாம் போய் அப்புறம் சைக்கோ படம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் உட்காந்து பேசி ஒரு 8 மணி நேரம் ரெண்டு பேரும் பேசினோம். பேசினப்புறம் எனக்கு வாட்சை அவர் கையில் போட்டிருந்த வாட்சை, ரேடோ வாட்சை கழட்டி கொடுத்தாரு. மாட்டிகிட்டு வந்துட்டேன் அவன்கிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் உங்ககிட்ட நடிக்கிறதுக்கு எப்போ நேரம் வரும் கதையாமல் தெரியல, ரிசார்ஸ் டூ பண்ண போகிறேன்னு சொன்னார். எதையாவது எழுதுங்க, ஒரு ரெண்டு நாள் உங்களோட நடிக்கிற அனுபவத்துக்கு நான் வந்துட்டு போய் வேலை செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் பிசாஸ் டூ போய் நடித்தேன். ஒரு ரெண்டு நாள் ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஸ்வீட்டான ஆளு. இப்போது 50 படங்கள் நம்ம பற்றி பேசலாம்லண்ணே. ஸோ இப்போ சும்மா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது டிவிலையோ இல்லை திடீர்னு உங்களுக்கு நான் நீங்கள் நடித்த இந்த படத்தை பற்றி பார்க்கணுன்னு ஏதாவது தோணுமா? அப்படி பார்த்தா ஏதாவது அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இந்த சீன் வரும்போது அந்த மாதிரி? இல்லை, அதுக்கு முன்னாடி பேசும். பட் ஜென்ரலாக ஏதாவது படம் பார்ப்போம். திடீர்னு சேதுபதி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்கோடி என்ன ஒரு நான் பார்த்தோம் சும்மா ஃபேமிலியாக. இல்லை இல்லை, அவங்க நல்லா தான் பார்த்துருப்பாங்க சீன்ஸ். அந்த யூடியூப்பில் சீன்ஸாக இருக்குங்க. அப்படி ஏதாவது ஒன்று, அது இல்லை விக்ரம் ஏதாவது ஆரஞ்சு விட்டா இருந்தா. எனக்கு தென்மேற்கு பருவக்காற்று பார்க்க பிடிக்கும். அது என்னன்னு தெரியல. அது இன்னமும் அந்த மெமரிஸ் வந்து அப்படியே ரொம்ப ஈர். நாங்கள் தண்ணி இல்லாத பொட்டல் காட்டெலாம் ஷூட்டிங் எடுத்தாலும் அது நினைவுகள் ரொம்ப ஈரமாக அப்படியே உள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் நான் அதுக்கு ரெடியாகி போனது, ஷூட்டிங் ரெடியாகி போனது, தென்னி இன்டர்நேஷ்னல் தங்கிட்டு அப்படி போனீங்கன்னா புக்கில் ஒரு கடையில் வந்து காலையில் கேசரி சுண்டெல்லாம் போடுவாங்க. டீ குடிச்சிட்டு கேச சுண்டல் சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டியில் ஏறி போயிடும் ஷூட் பண்ணலாம். அந்த அனுபவம் இன்னும் அப்படியே மனசில் அப்படியே இருக்குது. மற்ற எல்லாம் எவ்வளோ வந்துட்டு போனாலும் அந்த அனுபவம் இன்னும் அப்படியே உள்ளுக்குள்ள ரொம்ப ஈரமாக இருக்குது. எனக்கு எப்போயாதுன்னா அதில் ஏதாவது சீனு இல்லை ஏண்டி கழிச்சு சாங்கு அது எப்போ அதை எப்போ என் ஞாபகம் வரும்போதுலாம் அந்த பாட்டை எப்படினாலும் பார்ப்பேன். நாங்கள் பார்க்கும்போதுலாம் அது ஒரு அந்த இடத்துக்கே மனசு கூட்டிகிட்டு போயிடுது. ஞாபகங்கள் வந்து தான் நம்மளை வந்து அதிகபட்சமாக இந்த இறைச்சலில் இந்த பிரச்சனை இதில் தான் அவங்க வெளியே கூட்டிகிட்டு போய் நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது நம்மளோட மெமரிஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் போய் இருக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரியான ஞாபகங்கள் இருக்கும். இது இல்லைன்னா அப்போ வேலை பார்த்தது இல்லை என்னுடைய நான் வாழ்ந்த பழைய தெருக்கள் வழியாக வண்டியில் இரவில் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கே இங்கே சென்னையில் இன்னமும் அந்த விஜய் சேதுபதி அந்த தெருவுக்குள்ள போகிறது பார்க்கணும். இந்த மெட்ரோ போடும்போது அந்த நிறைய இடத்த மாற்றி வைக்கும்போது நான் வந்து வீட்டில் சொல்லியிருக்கேன், என் ஞாபகத்தை யாரோ அழிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சில இடங்கள் இருக்குது பார்க்கும்போது. இப்போ நான் வள்ளூர்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் நின்றுருக்கேன், டீநகர் பஸ் ஸ்டாண்டு, அடையார் பஸ் ஸ்டாண்ட், நான் காலேஜ் போகும்போது இருந்தது, அப்புறம் கோடம்பாக்கில் ஏரமஞ்சார் வீடு, சுப்ராய நகர் அங்கே தான் எங்கள் ஸ்கூலு. ஸோ அந்த பக்கம் போகிறது, அங்கே தான் பக்கத்தில் வீடு இருந்தது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் ஞாபகம் வரும்போதுலாம் போகிறது வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். போய் எப்படின்னு கார் நிப்பாட்டி கொண்டாடு? இல்லை இல்லை, நீங்கள் அந்த பக்கம் சும்மா அது ஒரு ஃபீல் தான். அது ஓகே, அது ஒரு அது உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு சும்மா அந்த பக்கம் போகிறது, எங்கள் ஸ்கூல் கேட்டை பார்க்குறது,
எம்ஜிஆர் ஸ்கூலில் படிச்சிடறேன். ஸோ அந்த ஸ்கூல் கேட்டு பார்க்குறது வேறுமான் சார் வீட்டுக்கு கருத்தமாக பண்ணிட்டுறாங்க. லெவன்த் படித்து நினைக்கிறேன் கருத்தமாக அப்போது பாரதராஜ சார் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்லாம் இருக்கும் அந்த கேட்டு மூடப்பட்ட கேட்டுன்னு இது இன்னொரு சின்ன ஸ்கொயர் அது வழியே யாருக்காங்க பார்த்துட்டு போகிறது அப்படின்லாம் வந்து. ஸோ அந்த ஸோ அந்த மெமரிஸ் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அழகாங்க அதுக்குள்ளே போயிருக்கிறது. சூப்பர். ஸோ ரெண்டு பேரை பற்றி பேசி இந்த இன்டர்வியூ முடிக்கலாம் நினைக்கிறேன். ரெண்டு பேர் பேரையும் ஒரே பேர் தான், மணிகண்டன். ஒன்று வந்து உங்களுடைய நண்பர் கடைசி விவசாயி காக்கமுட்ட இயக்குனர் மணிகண்டன் அவர்கள், இன்னொருத்தர் உங்களுடைய தம்பி குட் நைட் லவர் மணிகண்டன், ஜேபி மணிகண்டன். ஸோ இப்போ அது, ஆனால் அதுக்கு முன்னாடி விக்ரம் வேதா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை ரெண்டு பேரை பற்றி பேசணும். ஃபஸ்ட்டு இவரை பற்றி சொல்லிடுறேன். சமீபமாக எல்லா நியூஸ்லையுமே வந்த ஒரு விஷயந்தான், அவர் வீட்டில் வந்து திருட்டு போயிடுச்சு, அப்புறம் அந்த அவார்டு கொண்டு வந்து மட்டும் திருப்பி கொடுத்துட்டு ஐயா மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க இல்லை, அதுக்கு மணி இன்னொன்று சொன்னார், அதுக்கு இன்னொரு மீன் போட்டிருந்தாங்களா யாரோ ஒருத்தங்க. அப்போ அவர் அவர் வீட்டில் இருந்து நகையும் பணமும் அவர் சம்பா அவரோட ஒழிப்பு இல்லையான்னு அவர் தான் சொன்னார். முந்த நாள் நாங்கள் பேசணும் இந்த மாதிரி நடந்ததுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது இப்போ ரெண்டு நாள்லேயும் மூணு நாளே நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது சும்மா அது மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அது அவங்களுக்கு அது பொறுப்பாக அது தோணிருக்குல்ல, அது அது சும்மா வர அது எப்படி சொல்கிறது எனக்கு உண்மையே தெரியல. அது ஒரு ஃபீல்ஸ் சூப்பராக இருந்தது. அது அழகாக எழுதி அவர் கோடு போட்ட நோட்டில் அதை அழகாக எழுதி அது கவரில் போட்டு வச்சுட்டு அதை வச்சுட்டு போனது வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நியாயம் இருந்திருக்குல்ல, அது வரவேற்கத்தக்கது தான். ஓகே. இவர் உங்கள் தம்பி மணிகண்டன். மணி ரொம்ப நல்ல பையன், அவன் நிறையா புஸ்தகம் வாசிக்கிறான். அவன் எனக்கு காதலும் கடந்து போகும் அப்போ தான் அவனுக்கு அவனுக்கு அறிமுகம். கொஞ்ச நாளே ரொம்ப நெருக்கமாயிட்டான் அவன். பெரும் திறமசாலி. எனக்கு வந்து ரெண்டு மூணு படத்துக்கு வந்து நான் ஷூட்டிங் பண்ணால் சென்சாருக்கு போனோம். அதுக்கு போல் என் வாய்ஸ் அவன் பேசியிருந்தான். அப்புறம் வந்து நான் திரும்பி என்னோடய வாய்ஸ் தான் இருக்கும், பட் சென்சாருக்கு போகும்போது என் வாய்ஸ் இருக்கும் போல் அந்த ஃபில்லப் ஏதாவது கேப் கீப் இருந்தா நடுவில் ஒர்க்கு இல்லை ரெண்டு மூணு சீன் ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் எனக்கு போல் அவன் டப்பிங் பேசியிருக்கான். அவன் என் வாய்ஸில் டப்பிங் பேசியிருக்கான். பெரிய திறமைசாலி அவன், ஒரு ஒரு பன்முக கலைஞர். அவன் வந்து அவன் இப்படி ஹீரோவாகி திரும்பி அந்த ஜெய்பிமுக்கு அப்புறம் அந்த மாதிரி அவன் வந்து இப்போ கூட அவன் டெலிட்டட் சீன் லவ்வரில் ஒரு சீன் ஒன்று பார்த்தேன் நான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு பொசிஷனல் சீன் ஒன்று வந்தது. அவன் சிரிப்பான் நடுவில், ஏய் இப்படி கேவலமும் நடிச்சு சாவடிக்காதான்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பு. ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து அற்புதமான பையன், பெரிய திறமைசாலி. குட் நைட் முடிச்சுட்டு அவனும் ரமேஷ் வந்தாங்க படம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் படத்தை பற்றி, ரொம்ப அழகான விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தாங்க. நான் லவ்வர் இன்னும் பார்க்கல, பார்க்கணும், நான் லவ்வர் பார்க்கணும். பட் போஸ்ட் வந்தோடனே எனக்கு அனுப்புனா, எனக்கு போஸ்ட் லவ்வர்னு எழுதிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த ஷூட்டு வரும்போது ரோஹிணி தியேட்டர் மேலே லவ்வரோட ஹோர்டிங் இருந்தது, படம் வர்றதுக்கு முன்னாடி பெருசாக வச்சுருந்தாங்க. அவனை அவ்வளோ பெருசாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த டைரக்டர் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றி நிறைய பேசுனாங்க, ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆனால் மணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று வந்து அவனை போல் ஒருத்தன் வரும்போது இன்னும் வேறு வேறு விதமான கதைகள் வரும் நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் மட்டும் ரமேஷே ஹீரோவாக நடிக்கணும் ஆசை பண்ண. வாரன் பிராடில் வந்து நான் ரமேஷையும் இன்னொரு பையன் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அவனே எனக்கு தம்பி பார்த்தான், அவன் ஹீரோ நடிக்கிறான் அவன். அப்போது நாங்கள் டேரக்டரோடு பேசும்போது நான் சொன்னேன், அந்த பையன் வந்து அவன் ஹீரோவாக இருக்கிறான் சார், பட் ரமேஷ் வந்து அந்த அந்த ஒரு அந்த எப்படி சொல்ல அவன் மூலமாக கதை சொல்லும்போது இன்னும் நெருக்கமாக இருக்கும். அந்த அவன் நம்ம ஊர் ஆளாகவே இருக்கிறான் சார். இதுக்கப்புறம் அவன் இன்னும் ஹீரோ ஆகிட்டான்னா அவன் உருவத்துக்கு இல்லை அவனை இமேஜின் பண்ணி கதைகள் வரும்போது இன்னும் கற்பனைகள் வேறு வேறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அவனும் ஹீரோ வரணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ ஆரஞ்சு ட்ரை பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி மணி வந்ததில் இப்படி தொடர்ந்து அவன் படம் குட் நைட்டு லவ்வர் அடுத்தடுத்து அது ஹிட் ஆனதில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் ஃபோன் பண்ணி பேசினேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் மணி. அவன் இன்னும் வந்து நிறைய ஆச்சரியங்களை செய்யக்கூடிய ஆள் தான் அவன். அவன் பின்னாடி அவன் படம் டைரக்ட் பண்ணாலும் சரி அவன் நிறைய சர்ப்ரைசஸ் கிரியேட் பண்ணான். அதை டைரக்டர் ஆகணும்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் அந்த விக்ரமேதா. எனக்காக ஒரு நான் பண்ணுவான் நான் நம்புகிறேன். ஓகே, விக்ரமேதா போயும் வந்து அவன் அந்த 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 எலி
எலி பூனை அப்படின்னு அது எழுதுனா அந்த ஐடியா பிடிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அது அதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்துச்சு அப்படின்னு அந்த டைலாக் பண்ண சொன்னோம். இப்போ ஒருத்தனால நல்லா வசனம் எழுத முடியுது, டைரக்ட் பண்ண முடியுது, நல்லா ஆக்ட் பண்ணுவான், சிமிக்கிரி பண்ணுவான்போது அவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு ஆள் தானே. அவன் ஒரு இதோட ஒரு ஹீரோவுக்கு என்ன வேணும், ஆள் நல்ல கலையான ஒரு பையன். அவன் அவன் அவனை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லைக்கபிளாக இருக்குல்ல, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப லைக்கபிளாக இருக்கு. அதில் குட் நைட்லாம் வந்து அவன் அந்த மொட்டை மாடில் ரமேஷ்க்கு அவனுக்குமான சீனாக இருக்கட்டும், அந்த பால்கனியில் அவனுக்கும் அந்த பொண்ணுக்குமான சீனாக இருக்கட்டும், அவன் அந்த சறுக்கிட்டு வருவான் மோளை ஒரு இதை விட்டுட்ட சறுக்கிட்டு அந்த சீனாக இருக்கட்டும், நான் ரொம்ப ரசித்தேன். படத்தில் அவன் கோவப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், நிஜமாக இருக்கும். அவன் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஐம் வெரி ஹாப்பி. சூப்பர்ண்ணே, மகிழ்ச்சிண்ணே உங்களை மீட் பண்ணதில், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச், உங்களை மீட் பண்ணல சந்தோஷம்ண்ணே. நன்றிண்ணே, நன்றி. 40 நம் வசமாக்குவோம், இந்த நாட்டையே ஸ்டாலினிசம் ஆக்குவோம் என்று அன்புடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிற்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் திருச்சி மாவட்ட திமுகவின் கே.என். அருண் நேரு.